அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு பேசிக் ஃபிசிபிள் சொல்யூஷன் எடுத்துட்டு அது ஆப்டிமலா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். அது செக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் ஆப்டிமல் இல்லைன்னு தெரிய வந்தது. இந்த வீடியோவில் அது ஆப்டிமல் இல்லைன்ற சொல்யூஷனை வச்சுட்டு எப்படி ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்றத இந்த இடத்துல பார்ப்போம். அதே ப்ராப்ளம் தான் எடுத்துட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு கிடைச்சது. இந்த ஒரு செல்லில் வந்துட்டு நெகட்டிவ் இருந்ததுனால அது ஆப்டிமல் இல்லைன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணோம். அதுக்கு அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், நம்ம அப்போ அந்த ஆப்டிமல் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ இந்த டேபிளில் எது மோஸ்ட் நெகட்டிவ் டெல்டா ஐஜே, அதாவது எது ஜாஸ்தியான நெகட்டிவ் வேல்யூ டெல்டா ஐஜே இருக்கு அப்படின்றது, இங்கே ஒரே ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு தடவைக்கு பதிலாக நிறைய தடவை நிறைய இடத்துல வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருந்ததுனால் எது ஜாஸ்தியான நெகட்டிவோ அந்த செல்லை நம்ம சூஸ் பண்ணணும். அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் செல்லில் தீட்டா அப்படின்ற ஒரு குவான்டிட்டியை அலோகேட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தீட்டா நம்ம அலோகேட் பண்ணதுனால இந்த ரோவோட டோட்டலும் காலமோட டோட்டலும் பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு அதே தீட்டாவை நம்ம சப்ட்ராக்டும் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் பண்ணி ஓவராலாக இந்த அலோகேஷன்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு பார்க்கணும். மாடிஃபை பண்ணதுக்கப்புறமா அந்த தீட்டாவோட வேல்யூ மேக்சிமம் என்ன வேல்யூ இருக்க முடியும் அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி ஒரு புது மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணோம். இந்த டேபிளை ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பியும் யூவி கண்டுபிடிக்கணும். ஒரு ஒரு யூஐஸ் விஜேஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு திருப்பியும் டெல்டா ஐஜேஸ் கண்டுபிடிச்சிட்டு இப்போ அது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவா இல்லை பாசிட்டிவ் இல்லைனா ஈக்குவல் டு ஜீரோ அந்த மாதிரி வருதான்றத பார்க்கணும். அதாவது ஆப்டிமாலிட்டி திருப்பியும் செக் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ இங்கே நெகட்டிவ் ஒன்னு ஒரே ஒரு வேல்யூ தான் நெகட்டிவாக இருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இதே நெகட்டிவ் ஒன் வேற ஒரு இடத்துலையும் இருக்கலாம். அப்படி இருந்துன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு செல்லை வந்து நம்ம தீட்டா அலோகேட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே நெகட்டிவ் ஒன் இருக்குது, வேற ஒரு இடத்துல நெகட்டிவ் ஃபோர் இருந்ததுன்னா மோஸ்ட் நெகட்டிவ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது எங்கே நெகட்டிவ் ஃபோர் இருக்கோ அந்த செல்லை சூஸ் பண்ணி அந்த தீட்டாவை அசைன் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். அதே டேபிள் தான் இங்கே. ஒன்லி இதுனா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பர்லாம் நான் எடுத்துட்ருக்கேன். இப்போ நமக்கு தெரியும் இந்த இடத்துல தான் நெகட்டிவ் இருக்குதுன்னு. அந்த இடத்துல நம்ம தீட்டான்ற குவான்டிட்டியை அசைன் பண்ண போகிறோம். ஸோ தீட்டான்றது அசைன் பண்ணுறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் குவான்டிட்டியாக இருக்கிறது. ஐ மீன் நம்ம அசைன் பண்ணும்போது ஒரு தீட்டாவை ஆட் பண்ணுறோம். ஸோ எங்கே அது, இந்த இடத்துல, அதாவது S3 ரெண்டாவது செல்லில் இங்கே தீட்டான்னு அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம், இங்கே ஒரு தீட்டாவை நம்ம ஆட் பண்ணிடுறோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 350 ப்ளஸ் தீட்டான்னு ஆகிடும், அது ஆகக்கூடாது. ஆகக்கூடாதுன்னா இதே டீட்டாவை வந்து வேற ஒரு அலோகேஷனில் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும். எதர் 50 இல்லை 300 சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நாம் 300 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இங்கே வேற ஒரு அலோகேஷன் இல்லை வேறு இந்த ரோவில், அதனால் அந்த 300 சரியான தேர்வு இருக்க தேர்வாக இருக்காது. நம்ம 50 தேர்வு பண்ணுறது பெட்டர். இங்கே சப்ட்ராக்ட் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகும், இந்த 350 இருக்கும். ஆனால் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த ரோ குவான்டிட்டி 400 இருக்காது, 400 மைனஸ் தீட்டாவாயிடும். அப்படியும் ஆகக்கூடாது. அப்போ இங்கேயோ இல்லை இங்கேயோ பண்ணணும். இங்கே பண்ணோம்னா வேற அலோகேஷன் இல்லாதனால நம்ம 100 சூஸ் பண்ணுவோம். இங்கே ஆட் பண்ணுறோம் அதே தீட்டாவை. ஸோ தட் இங்கே 400 டேலி ஆகுது. அப்புறம் இந்த இடத்துல 400 டேலி ஆகாததுனால இந்த இடத்துல சப்ட்ராக்ட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருந்ததுனால இங்கே மைனஸ் ஆகிடுது, இங்கே மைனஸ் இருந்ததுனால இங்கே ப்ளஸ் ஆகிடுது, இங்கே ப்ளஸ் இருந்ததுனால இங்கே மைனஸ் ஆகிடுது. எல்லாமே செட் ஆஃப் ஆகிடும். மீன்ஸ் எல்லா டோட்டலும் பாதிக்காமல் இருக்கும். 400 இருக்கும், 500 இருக்கும், 350 இருக்கும், 400 இருக்கும். இப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கலாம், மேக்சிமம் வேல்யூ வாட் தீட்டா கேன் டேக், மேக்ஸ் வேல்யூ வாட் தீட்டா கேன் டேக், அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம்.
எங்கெல்லாம் தீட்டாவை நம்ம சப்ராக்ட் பண்றோம், மைனஸ் பண்றோமோ, இங்க மைனஸ் பண்றோம், இங்க மைனஸ் பண்றோம், எந்த நம்பர்ல இருந்து மைனஸ் பண்றோம்ன்றத பார்த்துட்டு அதுல எது சின்ன நம்பரா இருக்கோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான். அதாவது 50ல இருந்து மைனஸ் ஆறுது, 300ல இருந்து மைனஸ் ஆறுது, 50 300 கம்பேர் பண்ணும்போது 50 தான் சின்னது. சோ அப்போ நம்ம மேக்ஸ் தீட்டா வேல்யூவை 50ஆவே எடுத்துக்க வேண்டியது. இத பேஸ் பண்ணி இப்போ நம்ம புது மேட்ரிக்ஸ ஃபார்ம் பண்ணிடணும். அது இங்க பண்ணிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் செல்லுல 300 300ஆவே இருக்கும், ஏன்னா அங்க எதுவும் தீட்டா ஆடும் ஆகல, சப்ட்ராக்டும் ஆகல. அடுத்த ரோல பாத்தீங்கன்னா 250 250ஆவே இருக்கும். அடுத்த செல்லுல 50 -50 இது ஜீரோ ஆயிடும், ஒண்ணுமே எழுத வேண்டாங்க. இங்க 100 + தீட்டான்றதுனால 150 ஆயிடும் அது. சோ இந்த இடத்துல 150, அந்த ஆறுன்ற இந்த இடத்துல வந்துட்டு ஜீரோன்றதுனால அங்க எழுத தேவையில்லை. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 50 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 300 -50 250 ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா 200 200ஆவே இருக்கும். ஒரு தடவை ரோ டோட்டல் செக் பண்ணிடலாம். 0 + 300 + 0 + 0 300 தான், இங்க 400, இங்க 300 500 200 500, இங்க 250 350 400 200. இப்ப பாத்தீங்கன்னா அலோகேஷன்ஸ் மாறி போயிருக்கும். இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்னா இங்க 300 250 50 இருந்தது, 300 250 50 கிடையாது. இப்போ இங்க 100 இருந்தது, அது 150 ஆயிடுத்து. இங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தது, அது 50 ஆயிடுத்து. இந்த 300ன்றது 250 ஆயிடுத்து, 200ன்றது 200 ஆயிடுத்து. இப்ப இது ஆப்டிமலா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அது திருப்பியும் யூவி மெத்தட். ஃபர்ஸ்ட் யூஐஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும், அடுத்தது விஜேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டெல்டா ஐஜேஸ் கண்டுபிடிக்கணும். வியூஐஸ் விஜேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அலோகேட்டட் செல்ஸை யூஸ் பண்ண போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் அலோகேட்டட் செல்லு. ஜீரோ ஏதோ ஒன்றை கூட்டினா அது ஒன்று வரப்போகுது, அப்போனா அது ஏதோ ஒன்றுன்றது ஒன்று தான். அப்புறம் இங்கே கீழே ஒரு அலோகேஷன் இருக்கு, ஒன்று எதையோ ஒன்றை கூட்டினா 3 வரணும், அப்போ ஏதோ ஒன்றுன்றது இங்கே 2 ஆயிடும். இங்கே ஒரு அலோகேஷன் இருக்கு, 2 ஏதோ ஒன்றை கூட்டினா 3, அப்போனா இந்த ஏதோ ஒன்றுன்றது 1 ஆயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஏதோ ஒன்றை கூட்டினா 2 வரணும், அப்போ இது 0. அடுத்து இங்கே முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல இங்க 1 எதையோ ஒன்று கூட்டினா 5 வரணும், அப்பனா இந்த ஏதோ ஒண்ணுன்றது 4 ஆயிடும். 4 ஏதோ ஒன்று கூட்டினா 2 வரணும், அப்பனா இது -2. ஸோ எல்லா யூஐஸும் எல்லா விஜேஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடலாம். அலோகேட்டட் செல்ஸ்க்கு மட்டும் வெரிஃபை பண்ணும். 0 + 1 1, 4 - 2 2, 4 + 1 5, 2 + 1 3, 2 + 1 3, 2 + 0 2, எல்லாமே டாலி ஆகுது. அடுத்தது டெல்டா ஐஜிஸ், எல்லா இடத்துலையும் ப்ராக்கெட் போட்டுருவோம் அன்அலோகேட்டட் செல்ஸ்ல. இப்போ 0 - 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? -2. 3 - -2ன்றது 3 + 2, அப்ப இங்க 5 ஆயிடும். 1 + 1 1 தான். 7 - 1ன்றது 6 ஆயிடும். 0 + 0 0, 4 - 0ன்றது 4 ஆயிடும். அப்புறம் 4 + 1 5, 6 - 5ன்றது 1 ஆயிடும். 4 + 0 4, 9 - 4ன்றது 5 ஆயிடும். 2 - 2 0, 8 - 0ன்றது 8 ஆயிடும். இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா டெல்டா ஐஜேஸுமே இந்த ப்ராக்கெட்ல எழுதிருக்கிற நம்பர் எல்லாமே பாசிட்டிவ். சின்ஸ் ஆல் டெல்டா ஐஜேஸ் ஆர் கிரேட்டர் தேன் 0 பாசிட்டிவ், வி ரீச்டு ஆப்டிமாலிட்டி. இப்ப நம்ம ஆப்டிமல் சொல்யூஷனை டைரக்டா எழுதிடலாம். ஆப்டிமல் சொல்யூஷன் இஸ், அதை இப்படி பிரசன்ட் பண்ணலாம். ஒரு ஒரு அலோகேஷனையும் எக்ஸ் என்று நம்ம குறிக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் அலோகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலத்துல இருக்கு. முதல் அலோகேஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்துல இருக்கு. அதனால இத 1 2 அது எவ்வளவு யூனிட்னு பார்த்தா 300 யூனிட். அதோட காஸ்ட் பார்த்தோம்னா 1. அப்பனா இது டோட்டல் காஸ்ட் 300 × 1 300. அடுத்த அலோகேஷன் பாத்தீங்கன்னா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கு. எவ்வளவு யூனிட் அப்படின்னா 250 யூனிட். அதோட காஸ்ட் பார்த்தோம்னா 2. அப்ப டோட்டல் காஸ்ட் 250 × 2 500. அடுத்த அலோகேஷன் பார்த்தோம்னா இது ரெண்டாவது ரோ மூணாவது காலத்துல இருக்கு. எவ்வளவு யூனிட் அப்படின்னு பார்த்தா 180 யூனிட். அதோட காஸ்ட் 5. சோ 150 × 5 750. அடுத்த அலோகேஷன் பார்த்தோம்னா மூணாவது ரோ ரெண்டாவது காலம் எவ்வளோன்னு பார்த்தா 50 யூனிட். 3 வந்து அதோட காஸ்ட். அப்ப இங்க 150 ஆயிடும். அப்புறம் அடுத்த அலோகேஷன் மூணாவது ரோ மூணாவது காலம் அலோகேஷன் குவான்டிட்டி பார்த்தானா 250. அதோட காஸ்ட் 3. அப்பனா இதுவும் 750 ஆயிடுறது. அடுத்தது பார்த்தோம்னா மூணாவது ரோ நாலாவது காலம் குவான்டிட்டி 200 காஸ்ட் 2. 200 × 2 400. இப்ப இதை கூட்டிடலாம். 800 + 900 1700. 1700 + 400 2100. 2100 + 750 2850. இது வந்து ஒரு கரன்சி யூனிட்ஸ். இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆப்டிமல் சொல்யூஷன். அண்ட் ஜீரோ வராதனால டெல்டா ஐஜே வந்து எதுவுமே ஜீரோ வராதனால இது வந்து யூனிக் சொல்யூஷன். ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இதுக்கு, பெஸ்ட் சொல்யூஷன் ஒரே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.